வீட்டுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப பெருமை. நீங்க நாடறிஞ்ச புள்ளி, நானும் ஊரறிஞ்ச புள்ளி. என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க பெரிய கோடீஸ்வரன், உங்களுக்கு அரண்மனை மாதிரி வீடு இருக்கும். இருந்தாலும் இந்த ஊர்ல என் வீடு தான் பெருசு. காஃபி சாப்பிடுங்க. இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்த மறந்துட்டேன். இவர் அல்லியூர் வள்ளியப்பன். சொல்ல முடியாத அளவுக்கு சொத்து, சுமக்க முடியாத அளவுக்கு பணம், பெரிய பால் பண்ணை நடத்துறார். டெல்லி எருமை. இவரு சிங்கம்பட்டி சின்னத்துறை. இவர் ஊர்ல இவருக்கு வடக்க பார்த்தா வாழைத்தோப்பு, தெற்க பார்த்தா தென்னந்தோப்பு, மேற்கே பார்த்தா. இவரு முத்துப்பந்தல் முருகானந்தம். பார்க்கிற தொழில் வைர வியாபாரம். ஆச்சரியமா இருக்கே, உங்களுக்கு இவங்களெல்லாம் எப்படி தெரியும்? அது இருக்கட்டும் மைனர், ஐயாவை நிக்க வச்சா பேசிட்டு இருக்கீங்களே. ஓ சாரி, வாங்க. உட்காருங்க. மிஸ்டர் மைனர், ரொம்ப நாளியா நீங்க நிக்கிறீங்களே, உட்காருங்க. தேங்க்யூ மிஸ்டர் மைனர். என்ன தெரியுதா, தெரியல? தெரியல தெரியல தெரியல. ராமன், சாப்பாட்டு ராமன். போட்டு இங்க இருந்து அசஞ்சா சுட்டு போச்சுக்கிடுவேன். அன்னைக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். பயப்படாத, உன்ன அடிக்க மாட்டேன். நீ அடிச்சதுக்காக உன்ன நான் திருப்பி அடிச்சா உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? எழுந்து இந்த பணம் எத்தனை லட்சம் வேணும் எடுத்துக்க. லட்சாதிபதியா வரணும்னு சொன்னேன்ல, போலீஸ் வரல வந்திருக்கேன். கூப்பிடுவா தங்க, கூப்பிடு. டெல்லி தேவகி இல்லை, அவளை இனிமே பார்க்க முடியாது. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இல்லை,
நீ போய் சொல்றேன் தேவகி என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் செய்துக்க மாட்டா. நீ என்ன ஏமாத்த பாக்குற? உண்மையை சொல்லு, இல்லாட்டி இப்படியே உள்ள கொள்ளிடுவேன். சொல்லு. ஆமா ராமு, அவர் சொல்றது உண்மைதான். தேவகி அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. நீ 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 நீங்க எல்லாரும் அன்னைக்கு சாட்சி இருந்தீங்கல்ல, நீங்க சாட்சியும் சொல்லல. உண்மை சொல்லுங்க, அவர் சொல்றது உண்மைதானா? இல்ல, நீங்க எல்லாரும் பணக்காரங்க, உங்க பேச்சதான் நம்ப மாட்டேன். துரசிங்க, நீ சொல்லு, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமாங்க ஐயா, சொல்றது உண்மைதாங்க. தேவகி அம்மாளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு.